வந்து பேர் வந்து விடுதலைங்கறத அட்டாக் பண்ணிருக்காரு அன்மியூட் பண்றேன் சரியா ஐயா வணக்கம் ஐயா என்னோட இது என்ன அப்படின்னா இப்ப நம்ம இந்த மனித வாழ்க்கையில பெரிதும் வந்து மக்களுக்கு வேறுபடுத்தி பாக்குற ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது வந்து மதங்களும் ஜாதிகளும் தான் அது வந்து எல்லா மதத்திலுமே இருக்குது இந்த மதத்துல இருக்கு அந்த மதத்துல இருக்குன்னு கிடையாது அந்த மதத்துல இல்லைன்னு சொல்லி ஜம்ப் ஆகுறாங்க அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா தான் அதுலயும் நிறைய இருக்குதுங்கிறதெல்லாம் கத்துக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது கடைசி அவங்களோட அல்டிமேட் கோலாவே வந்து அந்த மதம் என்ன சொல்லுதோ அதை அடையிறது தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு வந்து மேல கீழே அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிங்கிற பேர்ல பாகுபாடு வேற வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஞானம் வந்து இதுக்கு என்ன தீர்வா இருக்குது ஐயா அதாவது இப்போ மதங்களே வந்து எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னா அவங்களுடைய டே டு டே லைஃப்ல இவங்க ஒரு அணுகுமுறையில செயல்படுறாங்க இந்த அணுகுமுறையை கொஞ்சம் மாத்திக்கிடுங்கன்னு சொல்றதுக்காகத்தான் அந்த மதங்கள் வந்து வேற ஒரு அணுகுமுறையை காட்டுற மாதிரி ஒரு போர்வையில வராங்க பிறகு அதுல அது நிறைய ஒருத்தருக்கு மட்டும் காட்டாதபடி நிறைய பேர் காட்டும் பொழுது பல அவங்களுக்குள்ளே ஒரு பல பிரிவுகள் அப்புறம் நான் பின்பற்ற மதம் தான் உயர்ந்தது நீ பின்பற்றது சரியில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க எந்த மதத்துக்கு போனாலுமே அது எல்லாமே வந்து நம்ம இப்போ சரி இப்போ செயல்படுற முறைய சரியான முறையில நம்ம செயல்படணும் இப்போ நம்ம அணுகுமுறை சரியில்லை இந்த அணுகுமுறையை மாற்றணும் எப்படி மாற்றினா நல்லதுங்கிற ஒரு இதை கற்றுக் கொடுக்கறது தான் பண்ணுறாங்க ஆனால் பிறகு என்னன்னா அவங்களுடைய எல்லையே கூட சொன்னவங்க எப்படி ஒன்று ஆரம்பித்து வச்சுட்டாங்க இப்போ அதில் வந்து உண்மையிலேயே அந்த மதத்தில் அந்த ஒரு அந்த எல்லை வரைக்கும் போகிறாங்களான்னு பார்த்தாங்கன்னா அப்படி போன மாதிரி தெரில இங்கே அங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்கப் ஆகி இதாயிருது பிறகு ஒரு சாதாரண இதில் வந்து ஒரு இறைவன்கிற மாதிரி ஒருத்தர் இருந்து ஒரு ரோலை கொடுத்து இப்போ நம்மளால் நம்ம முடியாத பிரச்சனைகள்லாம் அவருக்கு இலவ படைச்சிட்டான்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீ ஆகும்ங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இப்போ மதங்கள் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு அனுகூலம்னு சொன்னால் அதான் சொல்லணும் ஏன்னா நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் நம்மளை பார்த்துக்கிடுவாருன்னுட்டு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நாம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாமளே சஃபர் பண்ணிகிட்டு இருப்போம் நாம தடங்கலாகிட்டு இருப்போம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் இருக்காரு நம்ம போக அடிஷ்னலாக இன்னொரு சக்தி இருந்து நம்மளை காப்பாத்துதுங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அதனால அந்த ஒரு இதை வந்து எல்லா மதங்களும் பண்ணுதுன்னிட்டு எடுத்துக்கிடலாம் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா மற்றபடி ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா நம்ம இது வந்து நம்முடைய கடமை ஒவ்வொருத்தருமே வந்து தன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அது இது நான் சரியாக புரிஞ்சுக்கிடலன்னுட்டு சொல்கிறது தேவையில்லை இப்போ வந்து இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க நிறையா இந்த லுனாட்டிக் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து அப்நார்மல் கேஸ் அது நார்மல் கேஸ்ன்னு சொல்லி சொன்னால் அந்த லுனாட்டிக்காக இல்லாதபடி நார்மலாக இருக்கிறதுங்கிறது அது எல்லாருடைய கடமை அந்த அது அவங்களுடைய பர்த் ரைட்டே அதுதான் அதே மாதிரி நம்ம ஒரு சேன் பர்சனாக இன்சேனாக இல்லாதபடி ஒரு சேன் பர்சனாக இருக்கிறது எல்லாருடைய ஒரு பர்த் ரைட்டு ஒரு இயற்கையான அம்சம் அதே மாதிரி வந்து அந்த இயற்கையான அம்சத்துல ஒரு பகுதியாக தான் இந்த ஞானமும் லிபரேஷனும் இருக்கு அதனால இது நம்ம வாழ்வியல் அம்சம் அது இதை நம்ம சயின்ஸாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு அம்சம் தான் அது ஆனா இருந்தாலும் இது வந்து ஒரு எடுத்தடுப்புல நமக்கு இந்த சயின்ஸை கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறனால ஒரு மறைபொருளாவே ஒரு மதங்கிற ஒரு பேர் பொருள் மதங்கிற அம்சத்தோடு அதை நமக்கு மறைமுகமாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றுக் கொடுக்குறவங்களே அந்த நிலையில் இல்லை அவங்க எதை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதே அவங்களே தெரிய கற்றுக் கொடுக்குறவங்களே தெரியாமல் இருக்கிறாங்க அதனால அதுக்கு ஒரு கேலி குத்தா தான் இருக்குது மதங்கிற அம்சமே ஒரு கேலி குத்தா இருக்குது பட் இருந்தாலும் பேஸ் வந்து நான் கரெக்டு ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சைக்கலாஜிக்கலாக நம்மளை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வச்சுக்கிடுறதுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை கொடுக்குது அந்த ஃபவுண்டேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நாம் வந்து அந்த உதவியோட நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம அது சயின்ஸ் அந்த சயின்ஸையும் நம்ம கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாருமே சுயமாகவே அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருப்பாங்க சரிங்க ஏன் நான் இப்போ வந்து அரபு கண்ட்ரியில் துபாயில் இருக்கிறதுனால
என்ன அப்படின்னா இப்ப வந்து நோன்பு இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஒரு 30 நாள் நோன்பு இருப்பாங்க ரம்ஜான் காலத்துல. அப்ப இதுல என்ன அப்படின்னா இப்ப வந்து வெயில் ஆரம்பிக்குது, இப்ப நான் சூடு ஆரம்பிக்குது, அதனால வந்து இவங்க அந்த நோன்புங்கிற சிஸ்டத்தை ஆரம்பிச்சது என்னோட வியூல என்ன அப்படின்னா அந்த வெயில் காலத்துல சாப்பிட முடியாது, ஜீர்ணமாகாது சாப்பிட்ட ஃபுட். அப்ப நைட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டுக்கு ஜீர்ணமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது நான் ட்ரை பண்ணி பாத்துருக்கிறேன். அப்ப இப்ப கூட நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நான் நோன்ப கடைப்பிடிக்கிறேன், எனக்கு அதோட நீங்க என்ன சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். நீ ராமகிருஷ்ணன் பேர் வச்சுட்டு நீ நோன்பு இருக்குறன்னு சொல்லி நீ விளாடுறியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அது வந்து இந்த இந்த இஸ்லாமிய மதத்துல இந்த சடங்கை வச்சதுக்கு காரணமே இந்த அரபு கண்ட்ரில அதிகமான சூடு உஷ்ணம் தாங்க முடியாத காரணத்தினால இந்த வேலையில வந்து ஃபுட்டு சாப்பிடுறது வந்து ஜீர்ணமாகாது, நிறைய நோய்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு வியூலதான் அந்த சடங்க வச்சாங்க. அப்ப வந்து என்னோட பேர் வந்து ஒரு பெரிய தடையாயி போச்சு, அந்த நோன்பை நான் அனுஷ்டிக்கிறதுக்கு அந்த பேர் வந்து தடையாயி போச்சு. நீங்களே வந்து அவங்க என்ன சொல்லப்போனா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா அந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே, அது சொல்லப்போனா நோன்புங்கிறது ஒரு டயட் தானே, நீங்க இந்த டயட்ல இருந்து அந்த டயட்டுக்கு போயிருங்க அவ்வளவுதானே, நம்மளா பாத்துக்க வேண்டியதுதான். நன்றி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் ராஜாராம் பிரபாகரன், அவங்க ஐயா கூட பேச வந்துறாங்க, அவங்களை அன்மியூட் பண்றேன். ராஜாராம் நீங்க